மத்தேயுவின் செய்தி 12 அதிகாரம் 44 இறை வார்த்தை 43-44 இறை வார்த்தை. மத்தேயுவின் செய்தி 12 அதிகாரம் 43-44 இறை வார்த்தை. ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேரும், இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது இல்லத்திற்கே நான் திரும்பி போவேன் என்று சொல்லி திரும்பி வந்து அந்த வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்ற அந்த தீய ஆவி, அழகுபடுத்தி இருக்கக்கூடிய வீட்டை பார்க்கக்கூடிய அந்த தீய ஆவி உள்ளே நுழைய மனமில்லாமல் வெளியில் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 பேய்களை தன்னோடு அழைத்து வந்து அங்கு வீட்டில் புகுந்து அங்கு குடியிருக்கும். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. இந்த திருவருகை காலத்திலே நம்மை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் அந்த நாள் எப்பொழுது என்ற ஏக்கத்திலே இல்லாமல், எப்பொழுது வரும் என்கின்ற எண்ணத்தில் இராமல், ஆண்டவருடைய நாள் எப்பொழுது வந்தாலும் ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் அதற்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய நிலையிலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேனா என்கின்ற ஒரு சிந்தனையில் மட்டும் நாம் வாழ ஆசைப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். இந்த 10 கன்னியர்களுடைய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. 10 கன்னியர்கள் ஆண்டவரை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். 5 கன்னியர்கள் விளக்குகளோடு எண்ணெயும் எடுத்து செல்கிறார்கள். 5 கன்னியர்கள் விளக்கை மட்டும் எடுத்து செல்கிறார்கள். 10 பேரும் ஆண்டவருடைய வருகைக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் வரப்போகிறார் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் எப்பொழுது வருவார் என்பது யாருக்குமே தெரியாது. ஸோ ஆண்டவர் வருகின்ற பொழுது விளக்குகளோடு நாங்கள் செல்ல வேண்டும். விளக்குகள் வெறும் எரியாத விளக்குகளோடு செல்வது அல்ல. விளக்கை ஏற்றி அந்த வெளிச்சத்திலே ஆண்டவரோடு அந்த மணமகன் இல்லத்திற்குள் நாங்கள் நுழைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலில் 10 பேரும் காத்திருக்கிறார்கள். காலம் கடந்து செல்கிறது. காலம் கடந்து செல்ல 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 10 கன்னியர்களிலே 5 பேர் அப்பொழுதுதான் பார்க்கிறார்கள் தங்களுடைய விளக்கிலே எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருக்கக்கூடிய கன்னியரிடத்திலே கேட்கிறார்கள், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இருக்கின்ற எண்ணெயை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் 2 பேருக்குமே அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எனவே நீங்கள் சென்று உங்களுக்கு தேவையான எண்ணெயை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். 5 பேரும் சொல்லுகிறார்கள். அதற்குள் ஆண்டவர் வந்து விடுகிறார். Praise the Lord. நம்முடைய வாழ்க்கை எதுதான் பாதவர்களே? ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரியாது. அவருடைய வருகின்ற நேரத்தையோ காலத்தையோ வானகத்தந்தை தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் குறித்து வைத்திருக்கக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் அறிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு அந்த அருகதை கிடையாது. ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் அவரோடு செல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதை மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 5 அறிவிலை கன்னியர்கள் எண்ணெய் வாங்குவதற்காக சென்றார்கள். திரும்பி வந்து பார்க்கிறார்கள், எண்ணெயோடு காத்திருந்த அந்த ஞானி பெண்கள் ஆண்டவரோடு மணமகன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். கதவு அடைக்கப்படுகிறது. இவர்கள் வந்து தட்டுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள், உறுதி பூசு பெற்றிருக்கிறோம், திவ்ய நற்கரணை பெற்றிருக்கிறோம், ஞாயிறு திருப்பலியிலே பங்கெடுப்போம், ஆனால் முழு பூசை காண மாட்டோம், திருப்பலிக்கு வருவோம், எங்களுடைய கடன் திருநாள் அது அவ்வளவுதான், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நீ கத்தோலிக்க கிறிஸ்தவனாக திருமுழுக்கு பெற்றிருப்பதால் மீட்படைந்து விடுவாய் அப்படிங்கிறதல்ல, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். திருமுழுக்கு பெறாதவர்கள் கூட ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது, ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழுகிற பொழுது அவர்களும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவார்கள். Praise the Lord.
நீ திருமுழுக்கு பெற்றிருக்கிறாய் என்கிற ஒரே காரணத்திற்காக அல்ல, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆக ஆண்டவருடைய பிறப்புக்காக காத்திருக்கிற நாம், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம், என்னை நான் தயாரிக்கின்ற அந்த புனிதமிக்க காலகட்டத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அவையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்று சொல்லுகிற பொழுது அது என்னது? என்னுடைய மனமாற்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லுகிற பொழுது திரு அவையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒப்புரவு அருள் அடையாளம். சுத்த போசன நாட்களில் சுத்த போசனமும், ஒரு சந்தி நாட்களில் ஒரு சந்தியும் அனுசரிப்பு. நமக்கு எப்பவுமே நமக்கு இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான். அது கொஞ்சம் அப்படி எடுத்துட்டோம்னா அப்படி வந்துடும். அதான் பார்த்து தான் படிக்கிறாரு, பார்த்து தான் படிக்கிறாரு. இல்லை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமே, அட்லீஸ்ட் அப்படியாவது தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான். சரி ஓகே, நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா சின்ன குரூப், அட்லீஸ்ட் இல்லைன்னா ஃபாதர்கிட்ட சின்ன குரூப்பிடம் வாங்கிட்டு போங்க, பசங்களுக்கு படிக்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாவ சங்கீர்த்தனம், மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் அன்பாந்தவர்களே. நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். நம்ம வருடத்திற்கு ஒரு முறை செய்கிறோம், கண்டிப்பாக பங்குசாமியார்கிட்ட செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். என்ன அது? எல்லா பங்குலையும் அந்த ஒரு வியாதி இருக்கிறது. பங்குசாமியார்கிட்ட போய் சொல்றதுக்கு ஒரு பயமா அல்லது ஒரு 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 தடை என்ன அப்படிங்கிறது தெரியல. அமர்ந்திருப்பது உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்களோ, உங்களுடைய நண்பர்களோ, உங்களுக்கு தெரிந்த குருக்களோ அல்ல. அங்கு அமர்ந்திருப்பது இயேசுவின் பெயரால் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு கருவியாக இயேசுவின் நாம அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் நீங்க போய் சொல்லுங்க. நம்ம பாவத்தை அறிக்கிடுகிற பொழுது அவர் நான் பாவத்தை அறிக்கிடுகிற பொழுது அவர் என்னை பற்றி என்ன நினைத்து விடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்குமா? அல்ல. அவர் தன்னுடைய சொந்த அதிகாரத்தால் தன்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை அதிக மன்னிப்பது கிடையாது அன்பாதவர்களே. இயேசுவின் பெயரால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். தன்னுடைய அன்பு சீடர்களை அனுப்புகிற பொழுது அதைத்தான் சொல்வார், யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் குருக்கள் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் வந்து நல்ல ஒரு பாவ சங்கீதம் நீங்கள் அறிக்கை இடணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், புனித பவுலடியார் கொரிந்தியர் கெழுதிய முதல் கடிதம் 11 புனித பவுலடியார் கொரிந்தியர் கெழுதிய முதல் கடிதம் 11:25 வாசிங்க. புனித பவுலடியார் கொரிந்தியர் கெழுதிய முதல் கடிதம் 11:25 வாசிங்க. நீங்கள் இதிலிருந்து பருகின்ற பொழுதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள், ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய இறப்பை அவர் வருகின்றவரை நாம் தான் பார்த்துருக்கிறோம். இந்த திருவருகை காலம் என்பது ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற காலம். இந்த திவ்ய நற்கரணை திருவிருந்தில் நீங்கள் பங்கெடுக்கிற பொழுது கூட அதைத்தான் நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான். அப்போ இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கெடுக்கிற பொழுது ஆண்டவருடைய இறப்பினை நினைவு கூறுகின்றோம், அவருடைய வருகைக்காக வாசிங்க, வருகைக்காக ஆண்டவருடைய அவர் வருகின்றவரை அறிக்கையிடுகின்றீர்கள். ஆகவே எவராவது பாருங்க, ஆகவே எவராவது தகுதி அற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவருடைய கிண்ணத்தில் பருகினால் ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக அவன் குற்றம் புரிகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவனாவது தகுதியற்ற நிலையில், அது குருக்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி, தகுதியற்ற நிலையில் ஆண்டவருடைய திருவுடலில் பங்கெடுப்பாய் என்று சொன்னால், ஆண்டவருடைய தெய்வீக திரு இரத்தத்தை நீ அருந்துகின்றாய் என்று சொன்னால், நீ ஆண்டவருடைய திருவுடலுக்கு எதிராக நீ குற்றம் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறாய். அடுத்தது வாசிங்க, எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்து பின்பு அந்த அப்பத்தில் பங்கெடுத்து கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் இது ஆண்டவருடைய திருவுடல்,
என்று நம்பாமல் விசுவாசிக்காமல் உண்டு பருகக்கூடியவர்கள் தன் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அது அப்பனா நீ ஆண்டவருடைய திருவுடலிலே நீ பங்கெடுக்க வருகிறாய் என்று சொன்னால் நீ உன்னை நீ சோதித்தறிய வேண்டும். ஆண்டவருடைய திருவுடலை பெறுவதற்கு, ஆண்டவருடைய திரு கிண்ணத்திலே பருகுவதற்கு நான் தகுதி உள்ளவனா? அப்படி தகுதியற்ற நிலையில் நீ ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கெடுக்க என்று சொன்னால் நீ உன் மீதும் உன் குடும்பத்து மீதும் சாபத்தையும் பாவத்தையும் கொண்டு வருகிறாய். அதனால தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும், பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க. வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணத்தின் பொழுது பாவ சங்கீர்த்தனம் செய்திருப்பார்கள், அதுக்கப்புறம் இதுவரைக்கும் கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. 20 பல நேரங்களில் 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகளுக்கு பிறகு கூட வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்யப்படுகிறார்கள். அப்ப 25 ஆண்டுகள் நான் திவ்ய நற்கன திருவிருந்தில் நான் பங்கெடுக்கிறேன் இல்லையா? திருப்பலிக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் என்னுடைய கடமை, அதாவது முழு பூசைக்கு நான் வருகின்றேனோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா தவறாம என்ன செய்யறேன், நன்மை வாங்குறதுக்கு மட்டும் வந்துடுவேன். இப்ப நன்மை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் முழு பூசை கண்டுட்டு யோகியன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பில் நான் போயிட்டே இருப்பேன். நீ உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் நீ தீர்ப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். நீ தகுதியற்ற நிலையிலே ஆண்டவருடைய திருவிருந்திலே நீ பங்கெடுக்கிறாய் என்று சொன்னால் நீ உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் சாபத்தையும் கொண்டு வந்திருக்கிறாய் என்பாந்தவர்களே. அப்ப என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிரச்சனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னால் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்பது அல்ல. ஏசாயா புத்தகம் 59:1-2 இறை வார்த்தைகள். ஏசாயா புத்தகம் 59:1-2 இறை வார்த்தைகள். ஏசாயா புத்தகம் 59:1-2 இறை வார்த்தைகள். உன்னை மீட்க இயலாதபடி ஆண்டவருடைய கைகள் குறுகி போய்விடவில்லை, உன் ஜபத்தை வேண்டுதலை கேட்க முடியாதபடி ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை, உன்னுடைய தீய செயல்களே உனக்கும் உன் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி, உன்னை மீட்க முடியாதபடி, உன் வேண்டுதலை கேட்க முடியாதபடி ஆண்டவருடைய கைகள் குறுகி போய்விடவில்லை, காதுகள் மந்தமாகிவிடவில்லை, உன்னுடைய தீய செயல்களை உனக்கும் உன் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கிறது. ஆக நீ தகுந்த தயாரிப்பு இல்லாமல், நம்பிக்கையின்றி, விசுவாசமின்றி ஆண்டவருடைய திருவுடலிலே நீ பங்கெடுக்கிறாய் என்று சொன்னால் நான் திருப்பலிக்கு செல்லுகிறேன், திவ்ய நற்கரை திருவிருந்திலே பங்கெடுக்கிறேன், திருச்சபமாலையை சொல்கின்றேன், நோன்பு இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், திருயாத்திரை பாத யாத்திரையாக செல்லுகிறேன், பிரயோஜனம் இல்லை. நீ உன்னை நீ சோதித்தறிந்து எத்தகைய மனநிலையோடு ஆண்டவருடைய திரு முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்க போனார்கள் ஆலயத்திற்கு. பரிசேயன் ஆலயத்திற்குள் சென்று தான் செய்த எல்லாவற்றையும் தம்மட்டம் அடித்து சொன்னான். ஆண்டவரே, நான் நோன்பு இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், என்னுடைய வருமானத்தில் 1/10 நான் கொடுத்து விடுகிறேன், எல்லாவற்றையும் சொன்னான். சொன்ன பிறகு கடைசியாக சொன்னான், அதோ அங்கு நின்று கொண்டிருக்கிறானே அந்த ஆயக்காரனை போல அல்ல. ஆனால் அந்த ஆயக்காரன் ஆலயத்திற்குள் நுழைய மனம் இல்லாதவனாய் வெளியில் நின்று கொண்டு தன்னுடைய மார்பிலே அரைந்து கொண்டு சொன்னான், ஆண்டவரே, நான் பாவி, என் மீது இரக்க வையும். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வீடு திரும்பியவன் அவனே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எத்தகைய மனதோடு இதுவரை ஆண்டவருடைய திருப்பந்தியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். மாதத்துக்கு ஒரு முறை நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க. நம்ம வந்துட்டு அதாவது ஒரு ரொட்டீனா ஒரு பேட்டர்ன் வச்சிருப்போம், பாவ சங்கீர்த்தனம் சொல்லி ஒரு பேட்டர்ன் வச்சிருப்போம். 70 வயசு 80 வயசு ஆகும், அவர் வந்து சொல்லுவார், சாமி நான் பாவியா இருக்கிறேன், எங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படியில. எத்தனை வயசுல? 70 வயசுலயா? நீ உன்னை நீ சோதித்தறிந்து, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நீ சோதித்தறிந்த பிறகு
நீ எந்தெந்த பகுதியிலே நீ ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறாய், ஆண்டவருக்கு எதிராக இதிலெல்லாம் நீ போயிருக்கிறாய். பத்து கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த பத்து கட்டளையை சுருக்கி ஆண்டவர் இரண்டே கட்டளையை கொடுத்தார். என்னன்னு அதுக்கு முன்னால, உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நேசி. எப்படி நீ கடவுளை நேசிக்கிறாயோ அதே போல உன் அயலானையும் நேசி. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த ரெண்டையும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? நாம் சொல்லுவோம், நான் கடவுளை அன்பு செய்கிறேன், கடவுளை அன்பு செய்கிறேன். ஆண்டவர் மிக அழகாக யோவான் தன்னுடைய திருமடலில் அழகாக சொல்வார், கண்ணுக்கு தெரியாத நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உன்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதர சகோதரிகளை நீ வெறுத்து ஒதுக்கினால் நீ பொய்யன். நான் கடவுளை அன்பு செய்கிறேன், கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வெறுத்து ஒதுக்கினால், உன் மாமனார் மாமியாரை நீ வந்துட்டு கண்டபடி பேசிட்டு உன்னுடைய தாய் தந்தையை வெறுத்து ஒதுக்கி அவர்களை புறந்தள்ளி வைத்து அவர்களுக்கு தேவையை நீ சந்திக்காமல் நீ இருந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ பொய்யன். பெற்றவர்களை நீ வந்துட்டு முதியோர்களத்தில் கொண்டு போய் விட்டுட்டு நீ வந்துட்டு மாதாவுக்கு சேர வாங்கி கொடுத்த அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. நான் கடவுளை அன்பு செய்கிறேன், நான் கடவுளுக்கு நான் நிறையா செஞ்சுட்டுருக்கிறேன், கடவுளுக்கு நிறையா செஞ்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியாக இருக்கிற பொழுது நீ கடவுளுக்கு செய்கிறாய் அப்படின்னு சொன்னால் கடவுள் அதை விரும்ப மாட்டார். சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்கிற பொழுதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள். அப்போ உன்னுடைய அடுத்தவனுடைய நலனில் அக்கறை கொண்டவனாக இருக்கு. அப்போ நீ உன்னை நீ சோதித்தறிய வேண்டும். நீ பாவ சங்கீதனம் செல்வதற்கு முன்னதாக எந்தெந்த பகுதியிலே நான் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சோதி தெரிந்து வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை உன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா? நீ சோதி தெரிந்த பிறகு நீ பாவ சங்கீதனம் செய்து விட்டு வந்த பிறகு அப்ப வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீ தூய உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாய். அப்போ இன்னைக்கு வாசகம் மத்தேயு நற்செய்தி 12 அதிகாரம் 43-44 வாசகம் என்னன்னு, ஒரு தீய ஆவி தன்னுடைய வீட்டிலிருந்து வறண்ட நிலங்களிலே அலைந்து திரைந்து தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் தான் விட்டு வந்த வீட்டிற்கே மீண்டும் திரும்பி செல்லும். அப்போ நீ பாவ சங்கீர்த்தனை செஞ்சு வந்துட்ட அப்படின்னு சொன்னால் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் தீய ஆவிகளையும் நீ விட்டு விலகி வரக்கூடியவனாக நீ இருக்கிறாய். உன்னிடமிருந்து வெளியேறுகிற தீய ஆவி போய் சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே இடம் கிடைக்காம மறுபடியும் நம்ம இடத்துக்கே வருவோம்னு சொல்லி வரும். வந்து உன்னிடத்துல பார்க்க உன்னுடைய உள்ளம் என்னவாக இருக்கிறது? பாவ சங்கீர்த்தனம் செய்து சுத்தமாக இருக்கிறது இல்லையா? சுத்தமாக இருக்கிறது உள்ள போகிறதுக்கு அதுக்கு மனசு இல்லை. போய் தன்னை விட பொல்லாத வேறு 7 பேய்களை கொண்டு வந்து செட்டில் ஆயிரும். அப்போ நீ விழிப்பாயிரு. இன்னைக்கு நம்ம வந்துட்டு இப்போ இத்தனை ஆண்டுகள் நீ யோசனை பண்ணி பாருங்க, ஒவ்வொருவருக்கும் இத்தனை வயதுகள் ஆகியிருக்கும் இல்லையா? இத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும் உங்களுக்கு, இத்தனை வருஷங்கள் அப்படிங்கிறது கணக்கு இருக்கு. இத்தனை ஆண்டுகளாக நான் ஒப்புரு வரலடையாளத்தில் நான் பங்கெடுக்கிறேன், பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? எந்த பாவத்தை நான் விட்டு இருக்கிறேன் சொல்லுங்க. மனத்துயர் ஜபம் ஒன்று சொல்லுவீங்க இல்லையா? பாவ சங்கீர்த்தனம் செய்யறப்ப மனத்துயர் ஜபம் சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்க இல்லைங்களா? இப்போ அடுத்த கேள்வி, மனத்துயர் ஜபம் தெரியுமா தெரியாதாங்கிறது? ஆ, தெரியுமா? சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உறுதியான மனதுடனே நாங்கள் பிரதிநிதிகளை செய்கின்றோம். இப்போ புது மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பந்திருக்கும், பாவங்கள் பல செய்தேன் எனவும், அதாவது தீமைகள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் நான் மனம் வருந்துகிறேன். தீமைகள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் நான் மனம் வருந்துகிறேன். அப்போ பாவம் என்பது என்ன? தீமையிலிருந்து விட்டு விலகி இருப்பது மட்டும் பாவம் அல்ல. நீ நன்மை செய்ய தவறினாலும் நீ பாவம்தான். நீ நன்மை செய்ய தவறினாலும் நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆக இதையெல்லாம் நீங்கள் பாவ அறிக்கை இடுகிற பொழுது இதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரியவர்களே. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
சும்மா வெறுமனே ஒரு 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 நம்ம சின்ன வயசுல படிச்சதை அப்படியே கொண்டு போய் நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம வந்துட்டுக்கிறோம். போய் சொன்னேன், கெட்ட வார்த்தை பேசினேன், அடித்தேன், பிடித்தேன், கோபப்பட்டேன், முடிஞ்சு போச்சு. இப் அப்புறம் நம்ம என்ன சொன்னமோ சொல்லவே மாட்டோம், என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி கடைசியாக ஒரு இதில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். இப்பொழுது சொன்ன பாவங்களையும் மறந்து போன பாவங்களையும் மன்னித்தல்ல, முடிஞ்சு போச்சு. உன் பாவத்தை நீ அறிக்கையிடு, நீ தேடுகிற சமாதானத்தை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ பாவத்தை அறிக்கையிடக்கூடியவனாக நீ இருக்கணும், பாவத்திலிருந்து வெளிவரக்கூடியவனாக நீ இருக்கணும். நீ மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய். உன் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உன் மனதிற்கு ஒரு நிறைவை நீ பெற வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியோடு நீ வாழ வேண்டும் என்று சொன்னால், மாதத்திற்கு ஒரு முறை நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கையிட்டு நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீ ஜெபி. அப்ப வெறுமனே அந்த பாவ அறிக்கையிடாமல் தயவு செய்து, தயவு செய்து திவ்ய நற்கண்ணை திருவிருந்திலே பங்கெடுக்காதீர்கள். பாவ அறிக்கை செய்யாமல், உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல், உங்களை நீங்கள் சோதித்தறியாமல் தயவு செய்து நன்மை எடுக்க வராதீங்க. அப்படி வந்தீர்கள் அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு ஆசீர்வாதமும் வரப்போவது கிடையாது. உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் சாபத்தையும் பாபத்தையும் நீங்கள் கொண்டு வரப்போகிறீர்கள். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம், ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, பிரியமான சகோதரமே, நீங்கள் உங்களை நீங்கள் சோதித்தறிந்து ஆண்டவருடைய திருப்பந்தியில் அமர்வதற்கு நான் தகுதி படைத்தவனா என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு வாலிபன், ஒரு 23 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன், அவனுக்கு ரொம்ப நாளாக பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, ஆனால் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. காரணம், அவன் வந்துட்டு சர்க்கஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன், ஊர் ஊராக போயிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு வந்துட்டு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல. ஆனால் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது, பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. அப்படி ஒரு கிராமத்தில் அவர்கள் சர்க்கஸ் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது, அவன் சர்க்கஸ் நேரம் இல்லாத நேரத்திலே அந்த ஊரை சுற்றி பார்க்க அவன் வருகிறான். வருகிற பொழுது அங்கே ஒரு கோயில் இருப்பதை பார்க்கிறான். அந்த கோயில் ஒரு பங்கு தந்தை இருப்பதால் அங்கே பாவ சங்கீர்த்தனம் நடைபெறும் அப்படிங்கிறதுக்காக பங்கு தந்தையை சென்று பார்க்கிறான். பங்கு தந்தை சொல்கிறார், வருகின்ற சனிக்கிழமைகளிலே இங்கு பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படும், எனவே நீங்கள் அந்த நாளில் வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். போயிட்டான். அப்போ சனிக்கிழமை வந்துச்சு, அந்த பையன் வந்தான். 23 வயது மதிக்கத்தக்க பையன் வந்தான். வந்தவன் வந்துட்டு அன்னைக்கு பார்த்தோம்னா பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்காக நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். யூஸ்வலாக பாவ சங்கீர்த்தனம் பின்னால் தான் கேட்கப்படும் இல்லையா, ஏன்னா முன்னால் வச்சோம்னா வர்றதுக்கு நாம் கஷ்டப்படுவோம். ஏன்னா நாம் போகிறத எல்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா, அதுக்காகவே நாம் வந்துட்டு பின்னால் தான் போவோம். அதனாலேயே என்னவோ தெரியாது, எல்லா கோயில்லையும் பாவ சங்கீர்த்தனம் தொட்டி பின்னால் தான் இருக்கும். அந்த மாதிரி அங்கே இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் இருந்தாங்க, ஒவ்வொருத்தராக போய் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதே போல் அந்த பையனும் போனான், போய் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சான். பாவ சங்கீர்த்தனம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறான், 23 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறான். அப்போ அவனோட சந்தோஷத்தை தாங்க முடியல. அப்போ அவன் எங்கே வேலை செய்கிறான், சர்க்கஸில். அப்போ அந்த சந்தோஷத்தை தாங்க முடியலங்கிற காரணத்தில் அவன் அங்கிருந்து அந்த பரிகாரம் செய்வதற்காக வருவோம் இல்லையா, ஏன்னா பாவ சங்கீர்த்தனம் அறிக்கையிட்ட பிறகு, பாவ மன்னிப்பு இதெல்லாம் சொன்ன பிறகு குருவானவர் பாவ பரிகாரம் சொல்லுவார், என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லுவார். அதை சொல்வதற்காக நம்ம வந்து முழந்தால் படியிட்டு திவ்ய நற்கரணை பெட்டியின் முன்னால் அமர்ந்து நம்ம ஜெபிப்போம். அப்போ அப்படி அந்த பையன் சொல்கிறதுக்காக வரும்பொழுது, அவன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சதுனால அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதத்தில் அவன் என்ன பண்ணான், அங்கிருந்து வரும் பொழுது குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டே வந்தானான் சந்தோஷத்தில். அந்த நேரம் பார்த்து ஒரு வயசான பாட்டி பாவ சங்கீர்த்தனம் செய்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. குட்டிக்கண்ணன் போயிட்டே போன பையனை பார்த்துட்டு இந்த பாட்டி திரும்பி வந்துட்டாங்க. இந்த பாட்டி தான் கடைசி போகிறவங்க, பாவ சங்கீர்த்தனம் செய்கிறதுக்கு அவங்க தான் கடைசியாக போகிறாங்க. இந்த அம்மா திரும்பி வந்துட்டாங்க. அப்போ சாமியார் திரும்பி பார்த்தாரு, அங்கே யாருமே இல்லை, வந்த பாட்டி திரும்பி போயிட்டு இருந்தாங்க. அப்போது ஃபாதர் அங்கிருந்து பார்த்துட்டு, ஏன்னா கோயிலில் பேச முடியாது இல்லையா, சத்தமாக பேச முடியாது, நாம் பேசிக்கிறோம், அது ஏதோ போயிட்டு இருக்கோம். நான் அது இங்கே நன்மை இருந்தால், திவ்ய நற்கண்ணு பெட்டி இருந்தால் என்ன, ஏதா இருந்தால் நமக்கு என்னங்கிற மாதிரி நாம் இங்கே உட்காந்து நம்ம பேசுவோம். அதெல்லாம்
பாவம் செஞ்சுட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த ஃபாதர் என்ன பண்ணார், அங்கிருந்து சத்தமாக கூப்பிட முடியாது அப்படிங்கிறக்காக அந்த அம்மா வந்தவங்க திரும்பி வந்துட்டுக்கிறத பார்த்துட்டு அங்கிருந்துட்டு அப்படின்ட்டுக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு காது சரியாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக அப்படின்னாரா. இந்த அம்மா திரும்பி பார்த்து ஃபாதரை பார்த்து இப்படின்ச்சான், பேச முடியாது இல்லையா, ஏன்னு கேட்க முடியாது, ஏன்னா இங்கே பேச கோயிலுக்குள்ளே பேச முடியாதுங்கிறக்காக இந்த அம்மா திரும்பி பார்த்து ஃபாதரை பார்த்து இப்படின்ச்சான். ஃபாதர் அங்கிருந்துட்டு அப்படின்ட்டுக்கிறாரு, எது வந்து பாவ சிங்கத்தை நான் செய்யணும்னு சொல்லி செய்ய காமிச்சாரான். இந்த அம்மா இங்கிருந்துட்டு, அதாவது இது வந்துட்டு இந்த அம்மா நடுவில் நின்றுருக்குது, ஃபாதர் அங்கே நிற்கிறாங்க, இந்த அம்மா இங்கிருந்துட்டு அப்படின்ட்டுருக்குது, அதாவது இன்றைக்கி இல்லை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருக்கு இந்த அம்மா. ஃபாதர் அங்கிருந்துட்டு மறுபடியும் அப்படின்ட்டுருக்கிறாரு, இல்லை வா வந்து செஞ்சுட்டு போன்ட்டுருக்கிறாரு. இந்த அம்மா நாளைக்குன்னு இருக்குது இந்த அம்மா. இது இப்படியே போக கடைசியாக பொறுமை வந்து போய் ஃபாதர் என்ன பண்ணிட்டார், பாவசங்க தொட்டிலேருந்து வந்து இப்போ எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டாதான். பாவசங்கத்தை செய்கிறதுக்கு அதான் பாவசங்கத்தை செஞ்சுட்டு எல்லாமே போயிட்டாங்க, நீ தான் கடைசி வந்து பாவசங்கத்தை செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு. இல்லை ஃபாதர் நான் வேற ஒரு நாளைக்கு நான் செஞ்சுக்கிறேன். ஏம்மா என்ன காரணம், இல்லை பாவசங்கத்தை செய்கிறதுக்கு தான் நான் வந்தேன், நீங்கள் கொடுக்குற பரிகாரத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்றது இந்த அம்மா. நான் உனக்கு இன்னும் பாவசங்கீர்த்தனமே நீ கேட்கவே இல்லையே, நான் இன்னும் பரிகாரம் உனக்கு சொல்லலை, அப்புறம் எப்படி நீ கேட்க முடியும். இல்லை ஃபாதர் நான் வந்தேன், அந்த பையன் குட்டி கண்ணம் போட்டுட்டு போகிறான், அந்த அம்மா நினச்சிக்கிச்சு அவன் சந்தோஷத்தில் குட்டி கண்ணம் போட்டுட்டு போனதை, இவர் இந்த அம்மா என்ன நினச்சிக்கிச்சு, சாமியார் தான் வந்துட்டு பரிகாரம் செய்ய சொல்லிட்டார் போல் இருக்குது, அதனால் அவன் குட்டி கண்ணம் போட்டுட்டு போகிறான், அதனால் இந்த அம்மா சாமியாரை பார்த்து சொல்லிச்சான், எனக்கு வயசாகிருச்சு, நீங்கள் சொல்கிற பரிகாரமெல்லாம் என்னால் செய்ய முடியாது, குட்டி கண்ணம் போடுற வயசு எனக்கு இல்லை அப்படி இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சிருக்குது ஃபாதருக்கு, ஓ பரிகாரம் செய்கிறேன்னு நினச்சிட்டு அந்த அம்மா அப்படின்னு சொல்லியிருக்குதுன்னு. சரி, பல நேரத்தில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவத்தை நீங்கள் நிறைவாக ஒப்பு கொடுங்க. பரிகாரத்தை நமக்கு பல நேரத்தில் பரிகாரம் அப்படின்னா உடனே ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சுது, அது உன்னுடைய அடுத்த பாவ அறிக்கை சொல்லுகின்ற வரை அதை நீ என்ன செஞ்சுட்டே இருக்கணும், மனசில் நீ போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ உன்னுடைய செய்த பாவத்தை நீ நினைவு கூறக்கூடியவனாக இருப்பாய், அதிலிருந்து நீ செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்திலே வந்து கொண்டிருப்பாய். நம்முடைய அருட்தந்தை அவர்கள் பின்னால் அமர்ந்திருக்கிறார்கள். பாவ சங்கீர்த்தனம் செய்ய விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்யலாம்.